என்ற பூவின் வணக்கம். நான் இப்பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். தற்பொழுது ஒருவர் ஒரு பெரிய பதவியிலோ அல்லது சிறந்த இடத்திலோ இருப்பதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்கள் அவரை சிறந்த முறையில் வளர்த்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இன்று ஒரு குழந்தை அதன் பெற்றோரால் நல்ல வழிகாட்டுதலுடன் வளர்க்கப்பட்டார். வருங்காலத்தில் அக்குழந்தை அடையும் பெருமையை அளவிட முடியாது. அளவிற்கு மிஞ்சினால் அமுழுதமும் நஞ்சு என்று சொல்வதை கூட. பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அதிக அன்பும் காட்டாமல் அதே சமயம் அதிக கண்டிப்பும் காட்டாமல் வளர்த்தால் பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி, பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி. பாறையில் செதுக்கிய சிற்பத்தில் தெரியும் சிற்பியின் திறமை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்தில் கவிஞர் புலமைக்கித்தன் ஐயா அவர்கள் எழுதிய பாடலை சில வரிகளை நினைவுபடுத்தி பார்க்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. வீட்டுக்கு வருபவரை இருகரம் கூப்பி வரவேற்கவும் உபசரிக்கவும் கற்றுக் வேண்டும். பெரியவர்களை மதிப்புடன் நடத்தவும் மரியாதையுடன் அழைக்கவும் கற்றுக் வேண்டும். பொது இடங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வெளியாட்களிடம் பழகும் விதம் பற்றியும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொல்வானே, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு, சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டேன் போல், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோர் என்று சொல்வதைப் போல, கடுகு உள்ளமாக இல்லாமல் சற்று பெரியதாக ஊர் நலனுக்கான துவரை உள்ளத்தையும் தாண்டி நாட்டை நேசிக்கும் தென்னை உள்ளமாக மாறி இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமாக இருக்க நினைக்கும் மாம்பிஞ்சு உள்ளத்தையும் தாண்டி தாயுள்ளம் கொண்ட சிந்தையுடைய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரல்படி எதையும் பிழையின்றி கற்கச் சொல்ல வேண்டும். எந்த செயலை செய்தாலும் சிறப்பாக செய்ய தூண்ட வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலை மட்டுமல்ல முடிந்தவரை திருக்குறளையும் படிக்க சொல்ல வேண்டும். ஒரு நாள் ஒரு புலவர் படகில் மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம் என்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த புலவர் படகோட்டியை பார்த்து, ராமாயணம் படித்திருக்கிறியா என்று கேட்டார். அதற்கு அந்த படகோட்டி, இல்லங்கையா என்று சொன்னதும், அப்படினா உன் வாழ்க்கையில கால்வாசி வீணா போச்சு என்றார். சிறிது நேரம் சென்றதும், மகாபாரதம் படித்திருக்கிறியா என்று கேட்டார் புலவர். அதற்கு அந்த படகோட்டி, படிக்கலங்கையா என்று சொன்னதும், அப்படினா உன் வாழ்க்கையில பாதி வீணா போச்சு என்றார். சிறிது நேரம் சென்றதும் மறுபடியும் புலவர் படகோட்டியை பார்த்து கேட்டார், அரிச்சந்திர புராணமாவது படித்திருக்கிறியா என்று. அதற்கு அந்த படகோட்டி, இல்லங்கையா என்று சொன்னதும், அப்படினா உன் வாழ்க்கையில முக்காவாசி வீணா போச்சு என்றார். அப்பொழுது அங்கே ஒரு சுழல் வந்தது. படகு கவிழப் போகிறது என்று படகோட்டி அறிந்து கொண்டார். உடனே படகோட்டி புலவரை பார்த்து, ஐயா தங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு புலவர், தெரியாதே என்று சொன்னதும், அப்படினா உங்க வாழ்க்கை முழுசா வீணா போச்சு என்றார். இதனால் பிள்ளைகளுக்கு நீச்சலும் கற்றுக் கொடுக்க வேண்டும், யோகாவும் நல்லது. குறிப்பாக பிள்ளைகள் செய்யும் சிறு சிறு நல்ல விஷயங்களை பாராட்டி தட்டி கொடுக்க வேண்டும். பாராட்ட பாராட்ட பிள்ளைகள் இது போன்ற செயல்களை செய்ய ஆசைப்படுவார்கள். இதனால் பெற்றோர்கள் மகிழ்ச்சியும் கூடும். கவிஞர் அர வெங்கடேசன் அவர்களின் கவிதை ஒன்றை மட்டும் சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். காட்சி தட்டி கொடுப்பதால் உயர்கின்றன பறவைகள். நன்றி, வணக்கம்.